வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜேவிபியினால் முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பில் எதிர்வரும் 10 மற்றும் 11 நாட்களில் விவாதம். சிறுபான்மையினர் மீது இனவாதத்தை தூண்டிவிடுவது நாட்டின் வளர்ச்சிக்கும் அச்சுறுத்தல் என வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். சிவி விக்னேஸ்வரன் மீண்டும் கூட்டமைப்பில் மீள இணைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி வி கே சோஞானம் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் 5G அலைக்கற்றை கோபுரங்கள் அமைக்கும் பணிகளை இடைநிறுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு. கிளிநொச்சி தொண்டுமான் நகர் வீதிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிராக ஜேவிபியினால் முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பில் எதிர்வரும் 10ஆம் நாள் மற்றும் 11ஆம் நாட்களில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இடம்பெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக நாடாளுமன்ற அவைத்தலைவர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. இது தவிர காணி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை முன்னெடுக்க முடியுமா என்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக அந்த காரியாலயம் குறிப்பிட்டுள்ளது. சீன அரசாங்கத்தினால் இலங்கை கடற்படைக்கு வழங்கப்பட்டுள்ள கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கப்பலை உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கும் நிகழ்வு கடந்த 5ஆம் தேதி சீனாவின் செங்காயில் உள்ள கடற்படை பிரிவில் இடம்பெற்றது. இலங்கை கடற்படை அதிகாரிகளின் தலைமை அதிகாரி ரியர் அட்மிரல் நிசாந்த உலுகே தென்னவின் தலைமையிலான குழுவினர் இதில் கலந்து கொண்டனர். 1994 தயாரிக்கப்பட்ட இந்த கப்பல் 112 மீட்டர் நீளமும் 12.4 மீட்டர் அகலமும் 2300 டன்கள் எடையும் கொண்டது. இலங்கை கடற்படை கப்பல் குழுவில் இணைந்து கொண்ட பின்னர் இலங்கை உட்பட ஆழ்கடல் வலயத்துக்குள் தேடுதல் மீட்டெடுத்தல் போன்ற பணிகள், கடல் வளங்களை பாதுகாத்தல், கடல் நடவடிக்கையில் ஈடுபடும் கப்பல் மற்றும் வள்ளங்களுக்கு உதவிகளை வழங்குவது ஆகியவற்றுக்காக இந்த கப்பலை பயன்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் மீது இனவாதத்தை தூண்டிவிடுவது நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா குறிப்பிட்டுள்ளார். இன்று அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இனவாத செயற்பாடுகள் காரணமாகவே கடும் பொருளாதார பின்னடைவு ஏற்பட வேண்டிய நிலை காணப்பட்டதாகவும், இந்த செயற்பாடு இல்லையென்றால் இன்றோ சிங்கப்பூரை விட இலங்கை முன்னிலையில் இருந்திருக்கும் என கூறினார். பௌத்த பிக்குகளினால் 1950களில் இனவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டதைப் போலவே தற்போதும் பௌத்த பிக்குகளினால் இனவாதம் தூண்டப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு சில முஸ்லீம் குழுக்களின் இந்த நடவடிக்கையினால் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் மீதும் இனவாதத்தை தூண்டிவிடுவது நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் எனவும் அவர் கூறினார். வடக்கு கிழக்கு தொடர்ச்சியை இல்லாது செய்யும் கைங்கரியத்தை தடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வருகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்று கூட நீங்கள் பார்க்கலாம், முல்லைத்தீவில் செம்மலையில் இருக்கக்கூடிய 300 வருஷம் பழமையான பிள்ளையார் கோவிலில் நேற்று அங்கு ஒரு பொங்கல் நடப்பதற்கு கூட ஒரு முடியாத நிலைமையில்
அவர் மிகவும் இக்கட்டான நிலைமையைத்தான் பல்வேறுபட்ட தமிழர்கள் நூற்றுக்கணக்கில் ஒன்று கூடி அந்த பொங்கலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று வருகின்ற பொழுது வடக்கு மாகாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இந்த யுத்தத்துக்கு பின்பாக எவ்வளவு காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதும், இந்த பௌத்த துறவிகளினால் புதிதாக உருவாக்கப்பட்ட பௌத்த கோயில்கள் அது தவறானதென்றும், ஆகவே அவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் இப்படியான சில கோரிக்கைகளையாவது அரசாங்கத்திடம் முன்வைத்து அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில உறுதிமொழிகளை பெற்றுக்கொண்டாவது இவர்கள் இதற்கு வாக்களிக்கலாம். ஏனென்றால் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தை கவுழ்ப்பதிலிருந்து பாதுகாத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், தமிழரசு கட்சியினர். இப்பொழுது வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் அதனைத்தான் அவர்கள் செய்யப்போகின்றார்கள். ஆனால் அவற்றை செய்வதற்கு முன்பாக குறைந்தபட்சம் அரசாங்கம் 2900 மில்லியன் ரூபாயை ஒதுக்கி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிய பௌத்த கோயில்களை கட்டுவதற்கான வேலையை செய்கின்ற பொழுது அதனை உடன் நிறுத்த வேண்டும் என்றும், ஏற்கனவே இவ்வாறு நடந்தவை அகற்றப்பட வேண்டும் என்ற குறைந்தபட்ச உறுதிமொழிகளையாவது பெற்றுக்கொண்டு இவர்கள் செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ் மக்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறப்போகிறது என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பெரும்பகுதியை அவர்கள் மகாபலி அபிவிருத்தி என்றும் அல்லது புராதன சொத்துக்கள் என்று சொல்லியும் அவர்கள் அவற்றை அபகரித்து வடக்கு கிழக்கு தொடர்ச்சியை இல்லாமல் செய்கின்ற ஒரு பெரிய கைங்கரியத்தை, பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த இறுதி சந்தர்ப்பத்திலாவது சம்பந்தன், சுமந்திரன், மாவே போன்றோர் யோசித்து முடிவெடுப்பார்களாக இருந்தால் அது தமிழ் மக்களினுடைய ஒரு குறைந்தபட்ச நலன்களுக்காவது அது பிரயோசனப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆ சம்பந்தனால் கொண்டுவரப்பட்ட வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மீண்டும் சம்பந்தனோடு பேசி கூட்டமைப்பில் மீள இணைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும், ஆனால் அது சாத்தியமாகுமா என்பது குறித்தும் எனக்கு தெரியவில்லை எனவும் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார். யாழ் கல்வியங்காட்டில் உள்ள அவரது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் கூட்டமைப்பில் இணைந்து கொள்ள வேண்டும் என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விடுத்த அழைப்பு தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இணைதல் என்பது யார் யார் இணைவது என்பதுதான் இருக்கின்றது. நான் பிரிந்து போகிறேன் என்று சொல்லி போறவரை இணைக்கின்றது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் சரிவுலைக்கு அப்பால் கூட்டமைப்பு தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆக கூட்டமைப்பில் சேரக்கூடியவர்கள் எங்களோடு இணைந்து பயணிப்பதுதான் பொருத்தமான விடயம். அதன் அடிப்படையில் விக்னேஸ்வரன் அவர்கள் ஏற்கனவே சம்பந்தனால் தான் இங்கு கொண்டு வரப்பட்டார். ஆகவே அவர் சம்பந்தனோடு பேசி எங்களோடு இணைந்து கொள்வதனால் அதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. ஆனால் அது சாத்தியமா சாத்தியமாகாதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் எங்களுடைய இனத்தின் தலைமைத்துவ வித்துவ காற்றல் இதற்கு வாய்ப்பளிக்காது என்றுதான் நான் நம்புகிறேன் என மேலும் தெரிவித்துள்ளார். இணைதல் என்பது யார் யார் இணைவது என்பதில் தான் இருக்கு. நான் பிரிந்து போறேன் என்று சொல்லிக்கொண்டு போறவரை இணைக்கிறது என்று எவ்வளவு சாத்தியமோ எனக்கு தெரியல. அவ்வாறு சாத்தி அது நானும் என்னையும் பொறுத்தவரை இல்லை. எல்லாரும் வந்து எங்களோட சரிவளை கப்பால கூட்டமைப்பு தான் இன்றைக்கு தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வடகிழக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அவை சேரக்கூடியவர்கள் எங்களோடு இணைந்து பயணிப்பது தான் பொருத்தமான விடயம். விக்னேஸ்வரன் அவர்கள் ஏற்கனவே சம்பந்தனாலே தான் இங்கே கொண்டு வரப்பட்டவர். ஆகவே அவர் இங்கே சம்பந்தனோடு பேசி எங்களோடு இணைந்து கொள்வதானால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. ஆனால் அது சாத்தியமோ என்பது எனக்கு தெரியவில்லை, சாத்தியமாகாது என்பதும் தெரியவில்லை. எங்களுடைய இனத்தினுடைய தலைமைத்துவ வித்துவ காய்ச்சல் இதற்கு வாய்ப்பு அளிக்காது என்று தான் நான் நம்புகிறேன். வடமராட்சி துண்டுகளை பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்த கொள்ளை கும்பல் வீட்டில் இருந்தவர்களை மயக்க மருந்து தெளித்து
பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த உறவினர்கள் தொழிலாளியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்திருந்த போது மேற்படி கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வீட்டின் பின்பக்க ஜன்னல் காம்பிகளை அறுத்து உள்ளிறங்கிய கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்களை மயக்கியே கொள்ளையடித்துள்ளனர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்துக்கு மோப்ப நாய்கள் மற்றும் சோக்கோ போலீசாரின் உதவியுடன் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டனர். அவர்கள் அங்கு கைரேகை அடையாளங்களை பதிவு செய்வதற்கு முயன்ற போதிலும் கொள்ளையர்கள் கையுறையை பயன்படுத்தியே மின்குமல்களை கலற்றியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாண மாநகர சபையின் அனுமதியுடன் அதன் எல்லைக்குட்பட்டு பகுதியில் 5G அலைக்கற்றை கோபுரங்கள் அமைக்கும் பணிகளை 10 நாட்களுக்குள் இடைநிறுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் படைத்துள்ளார். யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் இந்து ஆரம்ப பாடசாலைக்கு அருகாமையில் தனியார் ஒருவரின் வீட்டு வளாகத்தில் அமைக்கப்படும் 5G அலைக்கற்றை கோபுரம் தொடர்பில் அந்த பகுதி மக்கள் நேற்று எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கால பகுதிக்குள் உரிய ஆய்வுகள் மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் தீர்க்கமான முடிவை வழங்குவதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய மகோற்சவம் தற்பொழுது இடம்பெற்று வரும் நிலையில் கடற்படையினரால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சுகாதார சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் PLD சில்வாவின் ஆலோசனைக்கு அமைவாக வடக்கு கடற்படையின் நிறைவேற்று பிரிவினர் இந்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கடல்வழி போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதுடன் குறிகட்டுவானில் இருந்து நயினாதீவு வரையில் இறங்குதுறை சேவை இணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை பக்தர்களுக்கான குடிநீர் வசதி மற்றும் உயிர் பாதுகாப்பு வசதி சேவை ஆகியவற்றை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு செயற்திட்டம் கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்களால் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. நாமே போட்டோம், நாமே சேகரிப்போம் என்னும் தொனிப்பொருளில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் சுற்றாடல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குறித்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை வளாகம் மற்றும் கிளிநொச்சி நகரின் A9 வீதியின் டிப்போ சந்தி முதல் கரடிப்போக்கு சந்தி வரையாக இருமருங்கிலும் உள்ள உட்காத பொருட்கள் இதன்போது பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டது. சுற்றாடல் பாதுகாப்பு, பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனைகளை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கிளிநொச்சி மகாவித்தியாலய சாரணிய மாணவர்கள் மற்றும் பெண் சாரணியர்கள் 120 பேரது பங்களிப்புடன் இன்று இவ்வாறான செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமையானது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தொண்டமான் நகர் வீதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நண்பகல் 12:30 மணியளவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்திக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென வழங்கப்பட்ட 50 மில்லியன் நிதியில் 68 லட்சம் பெருமதியில் 2 கிலோமீட்டர்களை கொண்ட கரைச்சி பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியில் 500 மீட்டர் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மக்கள் விடுதலை முன்னணியின் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பிலும் அவரிடம் வினவிய போது, சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியில் இருந்து கொண்டு எமக்கு அறிவுரை சொல்ல மட்டும்தான் முடியும், நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாம் வாக்களிக்காவிட்டால் மஹிந்த ராஜபக்ச முன்னிலை பெறுவார், அதற்காக மாத்திரம் நாம் வாக்களிக்கவில்லை, ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்து பல விடயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் ஒன்றுக்காக நாடு தயாராகி வரும் நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று அணி ஒன்று உருவாக்குவதற்காக முன்னாள் முதல்வர் CV விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இது தொடர்பில் அவரிடம் வினவிய போது, எதிரணி ஒன்று உருவாவதற்கு பேச்சுக்கள் இடம்பெற்றன, அவை ஏன் தோல்வியில் முடிவடைந்தன என்பது தெரியாது, நாம் அவர்களுக்கு நடுநிலை வகிக்கவும் இல்லை, ஆனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைவதை நான் வரவேற்கின்றேன், அவர்களின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்தார். தினம் இந்த விவேகானந்த நகர் மத்திய வீதி 68 லட்சம் ரூபாவிலும் 500 மீட்டர் வீதிகள்
ஆரம்ப வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். அதுக்கான காசுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 வீதிகள் திருவியாறு மற்றும் ஏனைய பிரதேசங்களிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சிங்களத்திலே அதனை ரன் மாவத்து என்று சொல்கிறார்கள். இது போக்குவரத்துக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட 50 மில்லியன் ரூபாய்கள் இந்த வீதிகளை முன்னுரிமைப்படுத்தி செயல்படுத்துவதற்கு மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் வேகமாக இன்னும் ஒரு 30 மில்லியன் ரூபாய் இதனை விட மேலதிகமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதனையும் இந்த வீதிகளில் ஏனையவற்றை தொடர்ந்து மேற்கொள்வதற்காக செலவழிக்கிறோம். நாங்கள் இந்த வாக்கெடுப்பிலே நான் நினைக்கிறேன், இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு அவருக்கு இப்போ இருக்கிற சந்தர்ப்பம் வந்து வெளியில் இருந்தோண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு புத்திமதி சொல்கிறத தவிர வேறு ஒன்றும் செய்யலாம். அப்போ அவரது புத்திமதிகளை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை என்றால் மஹிந்த ராஜபக்ச திரும்ப வர வேணும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வாக்களிக்கிறோம் என்பதில்லை. நாங்களும் சில அடிப்படைகள், சில வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள், அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் எங்கள் மக்களுக்கான தேசிய அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பிலே ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம். அநேகமாக நாளை காலை 11 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்ள 3 மாடியில் தமிழ் தேசிய கூட்டம் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய அலுவலகத்திலே பாராளுமன்ற குழுவின் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் தலைமையில் எங்களுடைய பாராளுமன்ற குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நாங்கள் இது பற்றி விரிவாக ஆராய்ந்து எங்கள் மக்கள் சார்ந்து மக்களுடைய உரிமைகள் அவர்களுடைய நலன் சார்ந்து அவர்கள் அந்த ஆணையின் பிரகாரம் நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் அதிவேகத்தில் பயணித்த அரை சொகுசு பேருந்து ஒன்று பாதையோரம் இருந்த 2 மின்கம்பங்களில் மோதொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது என இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அரை சொகுசு பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிவேகமாக பயணித்த பேருந்தின் சாரதிக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையே விபத்துக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் சாந்திபுரம் அரசு தமிழ் கல்வன் பாடசாலையின் அதிபர் திடீரென மன்னார் வலய கல்வி பணிமனையினால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமையை கண்டித்து இன்று பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலர் இணைந்து பாடசாலைக்கு முன்பாக அடையாள கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இன்று காலை பாடசாலைக்கு முன் ஒன்று கூடிய சாந்திபுரம், ஈவநகர், இம்ரோன் நகர் கிராம மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் குறித்த பாடசாலை அதிபரின் இடமாற்றம் தொடர்பாக தங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் பாடசாலை நலன்புரி சங்க உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் தங்களிடம் எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்காது இடமாற்றம் இடம்பெற்றுள்ளதாகவும் எனவே குறித்த இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்யும் வரை பாடசாலை செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் இன்றைய தினம் பாடசாலை பொறுப்புகளை ஒப்படைத்து மாற்றம் பெற்று செல்ல வருகை தந்த அதிபரையும் குறித்த பெற்றோர்கள் பாடசாலை வளாகத்தினுள் செல்ல அனுமதிக்கவில்லை. அதே நேரத்தில் குறித்த இடமாற்றம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட பாடசாலை நலன்புரி சங்கத்தினருடன் கலந்து பேசி ஆலோசனைகள் பெற்ற பின் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த அதிபரை மீள நியமிக்கும் வரை தங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகள் தொடர்கின்றன. நடுக்கடலில் மாயமான பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் இருவர் 4 நாட்களுக்கு பின்னர் சக மீனவர்களால் மீட்கப்பட்டிருப்பதுடன் எஞ்சிய மீனவர்களையும் படகையும் மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடந்த 4 திகதி கடலில் ஏற்பட்ட சூறைக்காற்று காரணமாக நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாட்டுப்படகு மூழ்கியதில் குறித்த படகில் மீன்பிடிக்க சென்ற ஸ்டீபன், அந்தோனி, வின்சன், சிந்தாஸ் ஆகிய 4 மீனவர்கள் மாயமாகினர். அவர்களை கடந்த 4 நாட்களாக சக மீனவர்கள், இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவற்படை மற்றும் ஹெலிகாப்டர் ஆகியவை தீவிரமாக தேடி வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தையும் தேடுதல் பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் நேரில் பார்வையிட்டார். அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 9 நாட்டிக்கல் கடல் மைய தூரத்தில் ஸ்டீபன் மற்றும் அந்தோனி ஆகிய 2 மீனவர்கள் ஆபத்தான நிலையில் அவ்வழியாக மீன்பிடித்து திரும்பி வந்த ஜெகதாபட்டினம் மீனவர்களால் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடலில் மூழ்கிய நாட்டுப்படகையும் எஞ்சியுள்ள 2 மீனவர்களையும் மீட்க அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை காணாமல் போன ஏனைய மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் இன்றும் வெளியாகாத நிலையில் தொடர்ந்தும் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது வந்திருக்கின்ற தகவல் என்னென்றால், நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நம்புதாலை மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கிற ஜெகதாபட்டினம் நடுவில் ஒரு 10 miles டிஸ்டன்ஸில் வந்து 4 மீனவர்களில் 2 ஸ்டீஃபன் மற்றும் ஆண்டனி அவர்கள் ரெஸ்கியூ பண்ணதாக ஜஸ்ட் நம்ம இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது. பேலன்ஸ் 2 அங்கே இருக்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அதுக்காக இன்டென்சிவ் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த 2 வந்து சேஃபாக கரைக்கு கொண்டு வந்து அவருக்கு அனைத்து ஃபர்ஸ்ட் எய்டு உள்ளிட்டவை வழங்கிறதுக்காக தயாராக இருக்கிறோம். நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சிறப்பான உத்தரவு அடிப்படையில் மீன் வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை கோஆர்டினேட் பண்ணிவிட்டு எங்கள் கிராமத்தில் இருக்கிற மீனவர்களோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நடவடிக்கை எடுத்துருக்கோம் தெரிவித்துக்கொள்கிறது. தொடர்புவை உலக செய்திகள். சர்வதேச அளவில் மிகவும் பிரபலமான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனமானது வாடிக்கையாளர்களின் தகவல் திருட்டில் சிக்கிய நிலையில் தற்போது 183 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 183 நாடுகளுக்கு சேவையை மேற்கொள்ளும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவை நிறுவனத்தின் இணையதளத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 திகதி முதல் செப்டம்பர் மாதம் 5 திகதி வரையான காலகட்டத்தில் தொடர்ந்து 2 காலம் தகவல் திருடர்களால் முடக்கப்பட்டு வாடிக்கையாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்போது தகவல் ஆணையர் அலுவலகத்தால் 183 மில்லியன் பவுண்டுகள் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இதுவரை எந்த விமான சேவை நிறுவனத்திற்கும் இந்த அளவுக்கு பெருந்தொகை அபராதம் விதிக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தங்களுக்கு அதிர்ச்சியையும் அதேவேளை ஏமாற்றத்தையும் அளிப்பதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவன நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் அபராதம் விதிக்கப்பட்ட இந்த தொகையானது சர்வதேச அளவில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் மொத்த வருவாயில் 1.5% என கூறப்படுகின்றது. இந்த தகவல் திருட்டு விவகாரத்தில் சுமார் 380,000 வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்ட போதிலும் அவர்களின் தனிப்பட்ட தகவல்களோ பாஸ்போர்ட் தகவல்களோ திருடு போகவில்லை என பின்னர் தெரிய வந்தது. எனவே தற்போது இந்த அபராதம் தொடர்பில் மேன்முறையீடு மேற்கொள்வது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நியூசிலாந்து அணி இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 3 திகதி வருகை தரவுள்ள நியூசிலாந்து அணி 2 டெஸ்ட் தொடர்களிலும் 3 20-20 போட்டிகளிலும் விளையாட உள்ளது. அவ்விரு டெஸ்ட் போட்டிகளிலும் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அறிமுகப்படுத்திய ICC டெஸ்ட் சாம்பியன்கள் தொடரின் கீழ் நடைபெற உள்ளது. இதேவேளை நடைபெற்று வரும் உலகக்கிண்ண தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியின் பின்னர் இலங்கை அணித் தலைவர் திமுத் கருணாரத்ன கருத்து தெரிவிக்கையில், லசித் மாலிங்க
இலங்கை அணிக்காக விளையாடி வெற்றிகரமான விடியாவிடை கொடுத்ததாக தெரிவித்ததுடன், நியூசிலாந்து அணியின் வருகைக்கு முன்னதாக பங்களாதேஷ் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுமாயின் லசித் மாலிங்கா அப்போட்டியில் விளையாடுவார் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜேவிபியினால் முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பில் எதிர்வரும் 10 மற்றும் 11 நாட்களில் விவாதம். சிறுபான்மையினர் மீது இனவாதத்தை தூண்டிவிடுவது நாட்டின் வளர்ச்சிக்கும் அச்சுறுத்தல் என வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். சிவி விக்னேஸ்வரன் மீண்டும் கூட்டமைப்பில் மீள இணைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என வடக்கு மாகாண அவைத் தலைவர் சிவி கே சோஞானம் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்டு பகுதியில் 5G அலைக்கற்றை கோபுரங்கள் அமைக்கும் பணிகளை இடைநிறுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு. கிளிநொச்சி தொண்டுமான் நகர் வீதிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.